இப்போ இந்த முப்பத்தி எட்டு இடத்துல ஜெயிச்சிருக்காங்கன்னா ஸ்டாலின் பிஜேபிக்கு எதிராக விழுந்த வாக்குகள் இதுதான் உண்மை அதே தான் வேலூர்லையும் கிடைக்க போகிறது பிஜேபி ஆதரிக்கிற கட்சி அதிமுக போட மாட்டாங்கன்னு நான் சொல்லுவேன் அசிங்கமாக தான் இருக்கு கேவலமாக தான் இருக்கு நான் சொல்றது கேவன் அதுக்காக நீங்க முத்தலாக் சட்டத்துக்கு நீங்க கைதட்டி இருப்பீங்க அப்போ மக்கள் ஏத்துக்குருவாங்களா அதை அதை சார்ந்து அவங்க பின்னாடி நாங்கள் வரணுமா அவங்க சொல்றதுக்கு கூட அம்மா சாமி கொடுக்குறாங்க முடியுமா ரெண்டு தரப்புலையும் கொடுக்குறாங்க திமுகவும் கொடுக்குறாங்களா கேள்விப்பட்டேன் நான் இதுல பணம் கொடுக்காத நபர்னா சீமான பணம் கொடுக்க முடியாது ஓபிஎஸ் ஓபிஎஸ் மானு இல்லாட்டி அவங்க மட்டும் இல்லாம மற்ற அத்தனை பேர் ஒருங்கிணைத்த அடுத்த எலெக்ஷன்ல அதிமுக மறுபடியும் வெற்றி பெறும் ஆட்சி அமைக்கும் நான் சொல்ல வரேன் முழுக்க முழுக்க பிஜேபியை வளர்க்கணும் அப்படி ஒரு ரகசிய ஒப்பந்தத்தை அரசியல் ஒப்பந்தத்த போட்டு என் குடும்பத்துக்கும் என் சொத்துக்கும் எந்த பாதிப்பு வரக்கூடாது அதிமுக அழிஞ்சாலும் அழியும் நான் கண்டிப்பா பிஜேபி பிஜேபி அதுதான் நடந்துகிட்டு இருக்கு வேலூர் தற்போதைய நிலை என்ன சார் இந்த தேர்தல் ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருக்காது என்று நான் நினைக்கிறேன் முழுக்க அதிமுகவுக்கு சாதகமா இருக்காது நான் அந்த கட்சியில்தான் எங்கே அதுதான் தாய் கழகம் இப்போ நம்ம து துண்டாக நிற்கலாம் மூணாவது அணியாக நிற்கலாம் அவர் நினச்சிட்டு இருக்கார் ஏசி சண்முகம் வந்து அம்மாவோட ஆசி இருக்குது புரட்சித்தரோட ஆசி இருக்குது அதனால் கண்டிப்பாக நான் ஜெயிச்சிருவேன் இரட்டலட்சியாக நெஞ்சில் அவர் பாவம் நல்ல மனுஷன் ஏன்னா அவர் வந்து எம்ஜிஆர் காலத்து கட்சிக்காரர் இன்றைக்கி வேண்டாம் புதிய நீதி கட்சின்னு அவர் தொடர்ந்து அவர் உண்மையிலே வந்து பரம்பரையாக அதிமுக ரத்தன தான் சொல்லலாம் ஆனால் இப்போ இருக்க தலைமைகள் சரியில்லை தலைமை எடுக்க தலைமை எடுக்கிற முடிவுகள் சரியில்லை அதனால் மக்கள் மத்தியில் வந்து ஒரு தான் அதிமுக பெற்றுள்ளது இவங்க சேர்த்த கூட்டணியும் மக்கள் விரோத கூட்டணி கட்சி விரோத கூட்டணியை தான் சேர்த்தாங்க அப்போவும் நான் சொன்னேன் இந்த கூட்டணி என்பது மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் அப்படின்னு சொன்னேன் அதை அப்படியே சந்திச்சிச்சு இப்போ தான் நான் சொல்ல வரேன் வாக்களிச்சிட்டு இருக்காங்க மக்கள் இப்போ வந்து வாக்களிச்சிட்டு இருக்காங்க மிகப்பெரிய தோல்வி தான் சந்திக்க போகுது நல்ல மனிதரை ஒரு தோல்வி முகத்துக்கு கொண்டு போக போகுது அதிமுக பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால தான் அதிமுக தோத்துடுச்சுன்னு சொல்றீங்களா பிஜேபியும் சரி பாமகவும் சரி அது ஒரு ஜாதியவாத கட்சி பாமக அதே மாதிரி தேமுதிக வந்து அதிமுக வச்சே வளர்ந்துட்டு அதிமுக விமர்சனம் பண்ண கட்சி அம்மானாலும் ஒதுக்கப்பட்ட கட்சி அம்மாவுக்கு விரோதமான ஒரு கூட்டணி தானே அவங்க சேர்ந்துருக்காங்க இப்போ அவங்கெல்லாம் சேர்ந்து தானே ஓட்டு கேட்டுட்ருக்காங்க அதனால் எப்படி வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் அதுதான் நான் சொல்கிறேன் நாற்பத்தெட்டு சதவீத வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு இருக்குது இப்போ மூணாக பிரிஞ்சு கிடக்க எப்படி வெற்றி வர முடியும் பதினெட்டு சதவீத வாக்கு தானே வாங்கியிருக்காங்க இத்தனை கட்சிக்கு கூட்டணி சேர்ந்து பதினெட்டு சதவீத வாக்கு வாங்கியிருக்காங்க அதிலே தெரிய வேணாமா மக்கள் விரும்பலை இந்த மூணு கூட்டணியே விரும்பலன்னு சொல்ல வரவேன் நாம் தமிழரோட செயல்பாடு இந்த தேர்தலில் எப்படி இருக்குது ரெண்டாவது கூட சீமா இப்போ இளைஞர்களை கவர்ந்து வரார் அவர் சீமான் அதே போல் பாவம் அவர் எல்லா எலெக்ஷனையும் போட்டிடற எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி அவர் அமைச்சராகவும் இல்லை சம்பாரித்து வைக்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி பெரிய மில்லியனரும் கிடையாது சாதாரண ஒரு டைரக்டராக இருந்தார் அதிக படமும் நடிக்கல அதிக படமும் எடுக்கலை ஏதோ ஒரு கட்சியை ஒன்று ஆரம்பித்து தொடர்ந்து போட்டிட்டு வந்திருக்காரு அந்த பரிதாபப்பட்டு கூட மக்கள் ஓட்டு போட்டு அவர் ரெண்டாவது கூட கொண்டு வர வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆச்சரியப்பட ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமே கிடையாது கண்டிப்பாக ரெண்டாவது இடம் கூட வர வாய்ப்பு இருக்குது வேலூர்ல இந்த முறை பணத்துக்கு பதிலாக கொலுசு கொடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்கல்லே அதெல்லாம் வந்து பார்க்கல அது என்ன கொடுத்தாலும் மக்கள் வாக்களிப்பாங்களான்னு தெரியல அதுதான் பணம் கொடுப்பது இடைத்தேர்தலில் பணம் கொடுக்கறது ரெண்டு தரப்புலையும் கொடுக்குறாங்க திமுகவும் கொடுக்குறாங்களா கேள்விப்பட்டேன் சீமான் தான் பணம் கொடுக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு அவங்க சாப்பாட்டுக்கு அவங்களாம் வரி போட்டு தான் போயிட்டு இருக்காங்களா அதனால பணம் கொடுக்காம போறது வந்து சீமான் ரெண்டு தவிர வீடு போட்டு பணம் கொடுத்துட்டு இருக்காங்களா இடைத்தேர்தல் தான் போயிட்டு இருக்கு அதிமுக தொண்டர்கள் திமுக சேருங்கன்னு ஸ்டாலின் பொதுமேடியில் அழைப்பு விடுத்திருக்காரு நான் சொல்லுவேன் திமுகவுக்கு எதிர்காலமே கிடையாது நான் சொல்றேன் இப்ப அதிமுக ஒண்ணு சேர்ந்து திமுகவுக்கு எதிர்காலமே கிடையாது நான் சொல்றேன் மேடம் அவர் என்ன சொல்றது அவர் என்ன எங்களை அழைக்கிறது அவரை நாங்க அழைக்கிறோம் நாங்க என்ன சொல்ல வர நாங்க அழைக்கிறோம் ஏன்னா திமுகவுடைய கொள்கையவே வந்து விளக்க தெரியல அவர் தேனி பொதுமேடையில சொல்றாரு திமுக என்றால் என்ன அப்படின்னு சொல்றாரு ஸ்டாலின் அதுக்கு விளக்கம் தர்றாரு திருவாரூர் முத்து கருணாநிதி இதுதான் திமுகன்றாரு அப்போ எவ்வளோ ஒரு கிணத்தனமான த தன்னுடைய கட்சியோட அடைமொழியை சொல்கிறார் திருவாரூர் முத்துவேலர் கருணாநிதி இதுதான் திமுக அப்படின்றாரு அப்போ அவர் சொல்ற அவர் சொல்கிறத தொண்டர் கேட்டுட்டு உட்காரண்ணே முட்டாப்பேலா அப்போ அதுதான் அவரோட கொள்கையாக அவர் பெரியார் வழியில் அண்ணா வழியில் வரலை அதெல்லாம் அவர் சொல்லலை திமுக அந்த படித்தானே வரணும் அந்த பக்குவம் அவர் வந்து ஸ்டாலினுக்கு வரலைங்க இப்போ இந்த முப்பத்தி எட்டு இடத்துல ஜெயிச்சிருக்காங்கன்னா ஸ்டாலின் ஓட்டு போட்டாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா பிஜேபிக்கு எதிராக விழுந்த வாக்குகள் இதுதான் உண்மை ஸ்டாலின் மூஞ்சியை பார்த்தோ ஸ்டாலின் நல்லது செய்ய போகிறாருன்னு கிடையாது மத்தியில் வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வரணும்னு மக்கள் விரும்புனாங்க இந்த பிஜேபியோட இந்த கொடுங்கோல் ஆட்சி மத்திய அரசு ஒளியணும்னு தமிழ்நாடு தமிழ்நாடு இருக்க மக்கள் நினைச்சாங்க அதுக்கு கிடைத்த தீர்வு தான் இது அதே தீர்வு தான் வேலூர்லயும் கிடைக்க போகிறது கண்டிப்பா வந்து பிஜேபி ஆதரிக்கிற கட்சி அதிமுகவுக்கு போட மாட்டாங்கன்னு நான் சொல்லுவேன் அசிங்கமாத்தான் இருக்க தான் இருக்க நான் சொல்றதுக்கேன் அதுக்காக நீங்க முத்தலக சட்டத்துக்கு நீங்க கைதட்டி வரவேற்பீங்க ஒரு தனி மனித தீவிரவாதியாக மாற்றுவீங்க நாளைக்கு தேனிக்கரனே ஒரு கேள்வி கேட்டால் நீ தூக்கி தீவிரவாதியை அதுக்கு நீங்க கையெழுத்து போட்டு வருவீங்க ஆதரிப்பீங்க அப்போ மக்களை ஏற்றுக்கிடுவாங்களா அதை அதை சார் அவங்க பின்னாடி நாங்கள் வரோம் அவங்க சொல்கிறதுக்கு அப்புறம் அம்மா சாமி கொடுக்கற முடியமாறேன் எடப்பாடி கொடுத்த பொறுப்பை முதலமைச்சர் பொறுப்போ அழகாக பார்த்துட்டுருக்கார் ஏதோ பாவம் அந்த ரெண்டு வருஷத்துக்கு ஆட்சியை நகர்த்தணும் ஓபிஎஸ் அவர்கள் தான் இந்த கட்சியை கெடுத்து நாசம் பண்ணிகிட்ருக்காரு ஓபிஎஸ் ஓபிஎஸ் மகனும் இதுதான் நான் சொல்லுவேன் ஓபிஎஸோட ஆதரவாட்டிக்கு ஆட்சிக்கு வந்து ஒன்று அந்த பையன் அவங்களுக்கு பல விஷயங்கள் ஓடுது மேடம் இதில் இந்த பிஜேபியோட முழுக்க முழுக்க ஆதிக்கம் அந்த அந்த கட்சியின்னு ஆட்சின்னு வச்சுருக்காங்க அதனால தான் வந்து இந்த நிலைமைக்கு மக்கள் மத்தியில் இருக்கு அதிமுக ஆட்சி ஏன்னா இந்த மூணு அணிகளை ஒன்னு சேர்க்கிற எவனாவும் பேசிருக்கானா கிடையாது பேச மாட்டாங்க சேர்ந்தா தானுங்க நல்லா இருக்கும் அதிமுக உடச்சு எரிஞ்சிடணும் பிஜேபியை வளர்க்கணும் இருக்கிற ஒன்று ரெண்டு நிர்வாகியோ அதில் இருக்கிற அமைச்சரவையும் பிஜேபி சேர்க்கணும் தான் அந்த மேல மத்தியில் இருக்காங்க அதுதான் திட்டம் அதுதான் அமித்ஷா அவர்கள் அப்படிதான் திட்டம் போட்டிருக்காரு அவர் எந்த ஆதாரத்தோட அடிப்படையில் நீங்க இப்படி பேசுறீங்க இல்ல அப்படித்தானே மேடம் நடந்துட்டு இருக்கு மோடி அவர்கள் பரிந்துரை தான் நான் இன்னைக்கு இந்த இந்த கட்சியில் சேர்ந்து தானே சேர்ந்தார் யார் ஓபிஸ் அவர்கள் ராஜேந்திர பாலாஜனு சொல்கிறாருல பயந்து நம்ம ரெண்டு வருஷத்துக்கு அமைச்சராக இருக்கணுமே இந்த அமைச்சர் பொறுப்பில் அந்த காரில் போனவங்க அந்த அந்த பணத்தை சம்பாரிச்சு படகிறவங்க அந்த ரெண்டு வருஷத்துக்கு நீடி நிரந்தரமாக சம்பாதிக்கணுமா இல்லையா அப்போ அதை வந்து அவங்க எப்படி விட்டு கொடுத்துருவாங்க அதனால் பாருங்கள் இப்போ ராஜேந்திர பாலாஜியோட பேச்சு ஒரு மாற்றமாக இருக்கும் பாருங்கள் என்ன மாற்றம்னு இதே இது ஒரு பொது மீடியாவில் சொல்லியிருக்கிறாரு இல்ல அவங்க வரும் கூட்டணி தான் சொன்னீங்க மோடியோட மோடி என் டாடின்னு சொன்னீங்க இல்லங்க அவங்க கூட்டணி கட்சி பேச்சு மாத்திக்கே போய்க்கே இருப்பாங்க தேர்தலுக்காக சொல்றாங்க மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க மோடி தான் அவங்களுக்கு மோடியோட எதிர்ப்பலை இந்த முறையும் திமுகவை வெற்றி பெற வைக்கணும்னு சொல்றீங்களா இஸ்லாமியர் வாக்கு நாலு லட்சம் பேர் இருக்காங்க கிறிஸ்டின் வாக்கு ஒன்றரை லட்சம் பேர் இருக்காங்க மொத்தம் வந்து பதினாலு லட்சம் என்ன தான் இவர் சொந்த ஆதரவு ஆளர் வச்சிருந்தாலும் ஏசி சண்முகம் ஒரு ரெண்டரை லட்சம் பேர் வச்சிருப்பாரா அவ்வளோதான் வாங்கியிருக்காரு அவர் போன தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினாலில் அதானே வாங்கியிருக்காரு அப்போ இந்த இஸ்லாமியர் வாக்கு நாலு லட்சம் நாலு லட்சம் இது ஒரு ஆறு லட்சம் வாக்குகள் இருக்குது கண்டிப்பாக அதிமுக விழுகாது விழுக வாய்ப்பு இல்லை அதனால் நான் சொல்கிறேன் மிகப்பெரிய தோல்வி அடைய அதிமுக என்ற வருத்தம் அதிகமாக இருக்குது எனக்கு வருத்தப்படுறேன் நான் இப்போ அம்மாவின் ஆத்மாவுடன் பேசினா ஓபிஎஸ் கூட கட்சியை ஒழுங்காக வழி நடத்தலையா ஆவியோட பேசுகிறாரா எப்ப இருந்து அவர் பேசிக்கிட்டு இருக்காருங்க இதெல்லாம் மக்கள் நம்புவாங்களாங்க ஆவியோட பேசுகிறேன் அவர் வேண்டாம் வந்து நான் என்ன நான் வந்து சோசியன்னு சொல்கிறேன் ஆவியோட பேசுகிறேன் எம்ஜிஆரோட பேசுகிறேன்னு அவர் சொல்கிறதெல்லாம் மக்கள் நம்பரு மக்கள் ஒன்றும் மூட போய கிடையாது அம்மா வந்து அம்மாவுடைய அருள் எல்லாத்துக்கும் இருக்குது அம்மாவோடைய விஸ்வாசிதான் எல்லாருமே தனக்கு பதவி போன பிறகு நான் அம்மாவோட ஆவியோட பேசுகிறேன் அம்மா இறந்து ப அம்மா இறந்த இறந்து அதை அடக்கம் கூட பண்ணல பதவியை ஏற்கும் போது அந்த அம்மா எங்கள் அம்மா உங்கள் கனவுல வரலையா நேரில் வந்து சொல்லலையா பெங்களூர் சிறையில் இருக்கும்போது அழுதுக்கே பதவியேற்றவர் அம்மா இறந்த பிறகு அழுதாரா இல்லையே அது மாதிரி பதவிக்க வேண்டிதான் அவர் இருக்காரு பூன்னு சொல்லுவேன் அதிமுகவை பொறுத்த அளவுக்கு ஓபிஎஸ் ஓபிஎஸ் மானு இல்லாட்டி அவங்க மட்டும் இல்லாமல் மற்ற அத்தனை பேர் ஒருங்கிணைத்தா அடுத்த எலெக்ஷனில் வரக்கூடிய தேர்தலில் அதிமுக மறுபடியும் வெற்றி பெறும் ஆட்சி அமைக்கும் நான் கண்டிப்பாக சொல்லுவார் ஓபிஎஸ் போன்ற ஒரு பதவி வெறியர்களை நான் நாட்டில் பார்க்கவே கிடையாது விஸ்வாசம் நாங்கள் நம்பிட்டோம் விஸ்வாசத்துக்கு அகேன்ஸான ஒரு மனசை அவனால தான் இப்போ அதிமுக ரெட்டலை சின்னம் முடக்கப்பட்டது என்ற பெயரை அழைக்கக்கூடாத அளவுக்கு அணிய மாற்றினார் இப்போ வந்து அதிமுக பிரிந்த அதிமுக தொண்டர் நிர்வாகிகள் உள்ளே வரக்கூடாத அளவுக்கு அவர் கேட்டு போட்டு வச்சுருக்காரு அப்போ அவரோட நோக்கம் என்னென்னா முழுக்க முழுக்க பிஜேபியை வளர்க்கணும் அப்படி ஒரு ரகசிய ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்காரு யார்கிட்ட மோடி கிட்ட என் மேலே என் குடும்பத்துக்கோ என் சொத்துக்கோ எந்த பாதிப்பு வரக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு அதிமுக அழிஞ்சாலும் அழியும்

ஓபிஎஸ்சுடா நீ எனக்கு மோடி தான் அப்பான்னே சொல்லுவார் அவர் அந்த அளவுக்கு அவர் போயிட்டுருக்காரு ரெண்டு பேருமே வந்து தான் பதவிக்காக வேண்டி எந்த நிலைப்பாடும் எடுக்கக்கூடியவங்க புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஒரு குடும்பத்தின் பிடியிலிருந்து விடு விடுவிடுகிறேன் இந்த குடும்பத்தின் பிடியிலிருந்து நான் அதிமுக மீட்ட போகிறேன்னு சொன்னவர் தா மகனுக்கு மந்திரி பதவி வேணும் தான் இப்போ போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தார் மத்திய மந்திரி பதவி ஒன்று உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே அப்போ யாருக்கு பதவி தேவை தியாக தலைவு சின்னம்மா முப்பத்தி மூணு வந்து இந்த அதிமுகவை அம்மாவோட இருந்து வளர்த்து எடுத்திருக்காங்க மூணு முறை முதலமைச்சர் ஆகியிருக்காங்க யார் புரட்சி தலைவர் அம்மாவை பதவி காசப்பட்டாங்களா அதே மாதிரி முப்பது நாற்பது வருஷமா நான் சொல்லுவேன் எம்ஜிஆர் காலத்திலேருந்தேன் அம்மாவை பாதுகாத்தது நடராஜன் திவாகரன் ஐயா இவங்கெல்லாம் வந்து பதவி கேட்டாங்களா அதிமுகவில் அவங்க இல்லாட்டி இன்னைக்கு இந்த அதிமுக இல்லைங்க அம்மாவை என்றைக்கே போயிருப்பாங்க அரசியல் வாழ்க்கையே வேணான்னு போயிருப்பாங்க அந்த டைத்தில் இவங்களை பாதுகாத்து கலைஞர் குடும்பத்திலிருந்து பாதுகாத்து மூன்று முறை முதலமைச்சர் ஆக்கிய முக்கிய பொறுப்பு தியாக சின்னம்மாவுக்கு இருக்கு ஐயா திவகரனுக்கு இருக்கு நடராஜனுக்கு இருக்கு இவர் பாவம் ஒரு சாதாரண ஒரு டீக்கட்டை நடத்திட்டு இருந்தவர் பெரியகோளத்தில் நகர செயலராக மாறுறாரு ஏதோ தியாக சின்னம்மானால எம் எம் எம்எல்ஏ சீட்டு கொடுத்து அமைச்சராக வச்சுருந்தாங்க ஒரு நம்பிக்கைக்குரிய மனிதனாக இருப்பார் நினச்சதா அவருக்கு அப்பப்போ மாறுதல் நடந்துச்சு அந்த மா முதலமைச்சர் கொடுத்து பரிந்துரை பண்ணிட்டு இருந்தாங்க அம்மாவோட நம்பிக்கை கிட்ட சின்னம்மாவோட நம்பிக்கை தான் வச்சிருந்தாரு அந்த நம்பிக்கைக்கு துரோகம் தான் பண்ணியிருக்காரு அவர்